தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள செல்வ பெருந்தகைக்கு திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக கே எஸ் அழகிரி தனது 5 ஆண்டு பதவியை அண்மையில் நிறைவு செய்தார். இதையடுத்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மாற்றப்படுவார் என்ற தகவல்கள் பரவி வந்தன. புதிய தலைவருக்கான பரிசீலனையில் தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவராக இருக்கும் செல்வ பெருந்தகை பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டார். கடந்த சில வருடங்களாக தமிழக காங்கிரஸ் தலைமை மாற்றத்திற்கான பேச்சு எழும்போதெல்லாம் செல்வ பெருந்தகையின் பெயர் அதிகம் அடிபட்டது. அந்த வகையில் செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமித்து டெல்லி தலைமை நேற்றிரவு உத்தரவு பிறப்பித்தது. மேலும் அவர் வகித்து வந்த காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் பதவிக்கு ராஜேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். திமுக கூட்டணியில் மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணி பங்கீடு மற்றும் தொகுதி பங்கீடுக்கான பல சுற்று பேச்சுவார்த்தைகள் மும்முரமாக நடந்து கொண்டிருப்பதன் மத்தியில் இந்த மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவர் செல்வ பெருந்தகைக்கு திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள சகோதரர் செல்வ பெருந்தகைக்கு தனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் என்றும், கடந்த 2019 ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சிறப்பாக வழிநடத்தி வெற்றிகள் பல குவித்த அருமை நண்பர் கே எஸ் அழகிரியின் எதிர்கால பணிகள் சிறக்கவும், காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ராஜேஷ்குமார் அவர்களது செயல்பாடுகள் சிறக்கவும் வாழ்த்துகிறேன் என கூறியுள்ளார். மேலும் இணைந்து பயணிப்போம், இந்தியாவை வெற்றி பெற செய்வோம் என்ற வாசகத்தையும் பதிவிட்டுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.